ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. காலை 10:40 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 4:50 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான நாள். பொதுவாகவே லாபம் அப்படிங்கிறத விட அந்த லாபத்தில் நஷ்டமோ தேவையில்லாத செலவோ இல்லாமல் இருந்துருவீங்களே, அதுவே நமக்கு ஒரு வகையான பெருமையான அனுகூலமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அனுகூலங்களும் ஆதாயங்களும் அரசியல் லாபங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AK. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியிலேயே தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனோபயம் விலகும். மனோதிடம் அதிகரிக்கும். மன சந்தோஷத்துக்கு தேவையான பண வரவு மிகுதியாகும். பொதுவாக திரையுலக சம்பந்தப்பட்ட ஆசைகள் பலிதமாகுது அப்படிங்கிற விட திரைத்துறையில் புதிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் அதிகரிக்கும். புதிய வீடு கட்டுறது அல்லது புதிய இடம் வாங்கிறது அல்லது மனை வாங்கிறது அல்லது புதிய வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த விஷயங்கள் சேதாரம் இல்லாமல் சந்தோஷத்தோடு யோகமாகவும் ஆதாரமாகவும் அமையும். அதாவது அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைச்ச வாழ்க்கையை ரசித்து வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புகள் விலகக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் நினைச்ச காரியத்தை நினைச்ச லாபத்தை நினைச்ச மகிழ்ச்சியை சந்திக்க முடியும். உங்களோட வந்து எதிர்த்து ஜெயிச்ச உங்களோட வந்து எதிர்த்து பேசினவங்கெல்லாம் உங்களை பார்த்து வந்து பயந்து அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை தொட்டு தழுவினால் தான் வெற்றியை கட்டித் தழுவ முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நிலையான தொழில் அமையும். இருக்கிற தொழில் வந்து நடத்தலாமா வேண்டாமா வேறு தொழில் மாற்றலாமா அல்லது பழையபடி உத்தியோகம் போகலாமா அல்லது விவசாயம் செய்யலாங்கிற பல்வேறு விரக்தியான சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருக்கிற தொழிலை வெற்றிகரமாக நடத்தி காட்டக்கூடிய உச்சமான அமைப்புகள் அச்சமில்லாமல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பக நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய நல்ல நாள். பொதுவாக ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இனம் புரியாத மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி மனோதைரியம் மிகுதியாகும். உள்ளத்தில் வந்து ஒரு தெளிவு முகத்தில் வந்து நல்லதொரு பொலிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சில பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் குடும்பத்துக்கு கௌரவம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அமையும். ஒரு சில பெண்கள் ஆண்களுக்கு மேலான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடிய
பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாக பிரபல்யமானவங்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு பிடிச்சவங்களை, பிரியமானவங்களை, நண்பர்களை, உறவினர்களை, நீண்ட காலத்தை தூரத்து சொந்தங்களை சந்திக்கிறதுல வந்து அற்புதமான அமைப்பு இருந்துட்டு இருக்கும். அது ஆரோக்கியமாகவும் இருந்துட்டு இருக்கும், உங்களுடைய மனசுக்கு ஆனந்தமாகவும் இருந்துட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய முயற்சி, பெரிய தொழில் வாய்ப்பு, அரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியை மிகுதியாக கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சுப செய்திகள் வந்து சேரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இருந்தாலும் மனோகாரகன் சந்திரனோடு ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவான பொதுப்படையான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமாளியாக இருப்பதை விட கோபக்காரனாக இருப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். பொதுவாகவே நன்மை அப்படிங்கிறது உண்மையாக கிடைக்கணும் அப்படின்னா நவகிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும். இன்னத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியில் இருக்கிற பெரும்பாலான கிரகங்களில் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் அதிகமாக வந்துட்டுருக்குது. பாதகமான சூழ்நிலைகள் தானாகவே விலகும். சாதகமான சந்தர்ப்பங்களும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் மிகுதியாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல, நிலையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் 10 இடத்துல சூரிய பகவான் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்களும் இடையூறுகளும் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சகட்ட கோபத்தை உதிர்த்து தள்ளுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HL. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால துப்புரவு தொழிலில் உள்ளவர்களுக்கு, செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து என்னதான் உத்தியோகம் இருந்தால் கூட அதற்கு மேலே உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய, ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய, இருக்கிற உத்தியோகத்தை ஈடுபாடோடு செய்யக்கூடிய மனோநிலை அதிகரிக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் நம்ம உழைச்ச உழைப்பிற்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்லது கிடைக்கலையே, ஒரு மதிப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த நல்லதும் அந்த மதிப்பும் நன் மதிப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகுது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் வந்து நல்லது, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆபரண சேர்க்கை ஏற்படும். புதிய தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். கடந்த காலங்களில் களவு போன வாகனம் அல்லது ஆடம்பர பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். 9 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான, ஆர்ப்பாட்டம் இல்லாத வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசியமான காரியங்களில் அவசரமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நாள். அதாவது இடம் அல்லது பூமி அல்லது மனை வாங்கக்கூடிய அந்த அடிமனது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் துவங்கிய கட்டடப்பணி தடை ஏற்பட்டிருந்துன்னுவீங்களே, ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், அல்லது வந்து ஒரு விவசாய பூமி வாங்குகிறோம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தடை இருந்துன்னுவீங்களே, அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, புதிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு
தினசரி ராசி பலன்கள் அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சச்சி அம்சம் திரிசாம்சம் நிலைகளை கவனிக்கும் பொழுது நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.